இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா தனுஷ்கோடியில தான் இருக்கோம். தனுஷ்கோடியில யாரை பார்க்க வந்திருக்கோம்னா தனுஷ்கோடி மீனவனை தான் பார்க்க வந்திருக்கோம். தனுஷ்கோடி மீனவன் ஒரு ஷாப் வச்சிருக்காங்க, அந்த ஷாப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹோல்சேல் ரீட்டெயில் பண்ணுறோம் தனுஷ்கோடியில். இப்போ நம்ம எதுக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட கடையில் வந்து தான் டேரெக்டாக வந்துட்டு எல்லாமே நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து பதிவு பண்ணுறாங்க. எங்கே இருக்குது லொக்கேஷன் எப்படி வருதுன்னு தெரியல கஸ்டமருக்கு, அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஓல்டு சர்ச்சு, தனுஷ்கோடி சர்ச்சு தான் ஓல்டு சர்ச்சு. இது வந்துட்டு தனுஷ்கோடி லாஸ்ட் எண்டு நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டீங்கன்னா அரிச்சல் மூனை, அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் தனுஷ்கோடின்னு சொன்னாலே போதும், ஓல்டு சர்ச் போனாலே பஸ்ஸில் வந்தாலும் ஆஃபர் வந்து பண்ணிடுவாங்க. பீச் இருக்கு, அதாவது நேராக தெற்கு சைடு பீச் தான் இருக்குன்னா லாஸ்ட் கார்னருக்கு நம்ம கடை, அப்படியே போனால் வாங்க பார்க்கலாம். தனுஷ்கோடி பேஸ்மெண்ட் வாங்கினீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் ஒரிஜினலாக கிடைக்கும். லாஸ்ட் எப்படி அரிசி முறையில் போய் வாங்கினீங்கன்னா சும்மா பிளாட்ஃபார்மில் போட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா. இப்போ முத்துமால தீயை வச்சு எரிச்சு எரிச்சு கட்டுறோம், அந்த மாதிரி ப்ராடக்ட் எதுவுமே வாங்கினோம்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஷாப் இருக்க இடத்துக்கள்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இப்போ பதிவு பண்ணுற முக்கியமாக அப்படின்னு சொன்னால், நிறையா கஸ்டமர்களுக்கு தெரியல, அதாவது பர்ச்சேஸ் பண்ண வராங்க, நம்மளோட யூடியூப் சேனலையும் போட்டுக்கோ தெரிய மாட்டேது, ரிசல்ட் தெரிய மாட்டேது, கடை எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு தான் அதிகமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. என்கிட்ட வாங்க போகும்போது முத முதல்ல நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் தான், நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது பெருசு இல்லை, யார் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்காங்க அந்த பொருள் உண்மையாக கொடுக்காங்களோ அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியாக இருக்கணும், அதையும் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கு என்ன ஆகும் சொன்னால், வந்துட்டு 15 நாள் நான் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவேன் சரிங்களா. எந்த பொருள் வாங்கினாலும் தெரியுங்க, பிளாஸ்டிக் வாங்கினாலும் சரி, ஒரிஜினல் வாங்கினாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு கரெக்டாக வந்து 15 நாள் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சங்கு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பால் சங்கு, இது வந்துட்டு கோயில்களுக்கு ஊதுற சங்கு, இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், நல்லா வெயிட்டாக இருக்கும் சங்கு, இந்த மாதிரி வெயிட் ஆகிற சங்கு இருக்குங்க. இப்போ ஊதி காட்டுறோம், இப்படி இருக்கும் சவுண்டு, நல்லா இருக்கும். வீட்டுகளில் வைக்கிற சங்குகள் இதெல்லாம், அதாவது சின்ன சைஸ் வீட்டுகளில் வைக்கிறது, இதெல்லாம் இடம்புரி சங்கு, வளம்புரி சங்கு இல்லை, இதெல்லாம் இடம்புரி சங்கு. இது இந்த மாதிரி இருக்கும். இப்போ சவுண்டு குவாலிட்டி இதிலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், எந்த சைஸில் வாங்கினா எப்படி சவுண்டு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் சின்னது பெருசு எல்லா சைஸ் இருக்குது, என்ன வேணுமோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், கொடுத்துருப்போம், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்துட்டு கதா சங்குங்க. இது உண்மையான கலரு, உண்மையான நேச்சுரலான கலரு. இது எங்கேருந்து கிடைக்குன்னா நம்ம இந்தியன் கடலில் கிடைக்கல, இது வந்துட்டு ஆஸ்திரேலியன் சவுத் ஆப்ரிக்கன் கடல்லேருந்து வரக்கூடிய சங்கு இது சரிங்களா. இது அதே மாதிரி வந்து வளம்புரி சங்கு, நீங்கள் பார்க்கலாம் நேச்சுரலாக அவ்வளோ வளம்புரி சங்கு. இது வரைக்கும் நான் வந்து பாலிஷ் பண்ண வளம்புரி சங்கு தான் காட்டியிருப்பேன், நேச்சுரலாக அவ்வளோ வளம்புரி சங்கு உங்களுக்கு எந்த வீடியோலையும் காட்டியிருக்க மாட்டேன், இப்போ முதல் முறையாக உங்களுக்கு காட்டுறேன்.
இதுதான் நேச்சுரலாக உள்ள வளம்புரி சங்கு, அதாவது சுத்தம் செய்யாத சங்கு. இதை வந்துட்டு கொட்லாசி சொல்லுவோம். இதெல்லாம் வேறு வேறு உயிரினங்கள் வந்துட்டு அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கிறது. இது வந்து உயிர் ஆக்சிஜன் ஆகிற இடம் சரிங்களா. இதுதான் நம்ம பாலிஷ் பண்ணது. ஆல்ரெடி எல்லா வெளியிலும் காட்டியிருப்போம். இது பாலிஷ் பண்ணுறதுனா எப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த கச்சரா ஃபுல்லாக எல்லாமே பாசிங்ஸ்லாம் எல்லாம் நீக்கிட்டு பஃபிங்கு ப்ளீசிங்கு காஸ்டிங் எல்லாம் போட்டு அடுத்தது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் சங்கை. பொறிச்சு எடுத்தால் தான் நம்ம ஃபினிஷிங்காக வெள்ளையாகும். இது சுத்தம் செய்யாத சங்கு. சுத்தம் செய்யாத சங்கில் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். சுத்தம் செஞ்ச சங்கில் வந்து வீரியத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு விசேஷம் இருக்குது. அதில் எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வளம்புரி சங்கு, சாரி இது வளம்புரி சங்கில் இடம்புரி சங்கில் பச்சை இப்படி தான் வரும். கடல்லேருந்து நேச்சுரலாக அப்படி தான் வரும். இதெல்லாம் வந்துட்டு இறந்து போகாமல் உயிர் இருக்கும். உயிர் இருக்கக்கூடிய சங்குகளை வந்துட்டு எடுக்கக்கூடிய இந்த மாதிரி தோலோடு இருக்கும். உயிர் இல்லாத சங்கம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு செத்து போய் இறந்து போய் அரிப்பு தன்மை விழுந்து மச்சு போயிருக்கும். கடலில் வெள்ளை வெள்ளையன் இருக்கும். அது தூத்துக்குடியில் எடுப்பாங்க அதிகமாக. அதுக்குலாம் இறந்து போன சங்கு, செத்த சங்கம் இருக்குது. அதுக்கு பேர் வெள்ளைச்சங்கு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த பார்க்குறதுக்குலாம் ரியல் உண்மையான கலர், 100% உண்மையான கலர் சரிங்களா. இது வந்துட்டு சிங்கிங் ஸ்பெல் சொல்லுவோம். அதாவது இது காற்றுல அந்த காற்று அடிக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் போட்டிங்கன்னா சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். இதோட ரோப் பார்த்தீங்கன்னா சென்டரில் 40 கிலோ 50 கிலோ வஞ்சிர மீன், கிங்ஃபிஷர், சீனா மீன் சொல்லுவோம். அந்த மீனை பிடிக்கக்கூடிய நூல் தான் அந்த நூல். இதுக்கு பேர் லைலான்னு சொல்லுவோம். நல்லா லைஃப் வரும், கட் ஆகாது, அந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் மேக் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து 250 450 வரைக்கும் இருக்குது. அதாவது முடிச்சு 50 சைஸை பொறுத்து ரேட்டு மாறுபடும். அதே மாதிரி அதுலேயும் பெரிய செல், இந்த மாதிரி பெரிய செல் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பூரம் அந்த மாதிரி பூஜரம்பளை வச்சு பயன்படுத்தும் போது நல்லாயிருக்கும். முக்கியமாக இதை நீங்கள் பார்க்குறது கதா சங்குங்க. இது முக்கியமாக தேவைப்படும் வீட்டுக்கு நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான கதா சங்கு இது. ஏன்னா இது வந்துட்டு ஆஞ்சநேயர் அந்த கதா வச்சுருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த சங்கு இது. இது வந்துட்டு வாஸ்து சங்கு, இதுதான் உண்மையான வாஸ்து சங்கு. இந்த சங்கு கிடைக்காத காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் வளம்புரி சங்கும் கிடைக்காத காலகட்டத்தில் பால் சங்கை வாங்கி நார்மலாகவே யூஸ் பண்ணாங்க. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி வச்சு பயன்படுத்தணும்னா வடகிழக்கு மூலையில். இது உண்மையான கலரு, அதாவது ஆர்டினரி கிடையாது, ஒரிஜினல் கலரு. இது வடகிழக்கு மூலையில் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இது வந்துட்டு விநாயகர் சங்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இதெல்லாம் விநாயகர் சங்கு. இது கௌரி சங்கரி சங்கு. இது வந்து லட்சுமி மூரை சொல்லுவோம். இந்த மூரை இதை பார்த்துக்கிட்டா லட்சுமி மூரை. இது வீட்டில் பூஜை உங்களுக்கு வச்சு பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதெல்லாம் முசு சுட்டிகள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் ஓவரில் அப்படியே காட்டுவாங்க பார்த்துருக்கீங்க. அப்புறம் வந்து சுற்றிலே பண்ண நம்ம வந்து கிளாக், வாட் கிளாக் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி வாட் கிளாக் பார்க்கலாம். கோமை சக்கர ட்ரீ நிறையா இருக்குது. அதே மாதிரி அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அந்த உள்ளே இருக்குது, அந்த சைட் இருக்குது. இங்கே என்ன ஒரு விஷயம் சொன்னால், ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டோட பண்ணிகிட்டு இருக்கோம். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. எந்த பொருள் வாங்கினாலும் ரிட்டர்ன் உண்டு. எந்த வாங்கின கஸ்டமருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா 4 முறை 5 முறை கண்டிப்பாக வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியும். வேண்டாம், உங்கள் ஃப்ரெண்டுகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கே ஃபோன் போட்டு கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கடையில் போய் ஷாப் பண்ணுங்கள், விசிட் பண்ணுங்கள், வாங்க நல்லா இருக்குன்னு உங்கள்டே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கஸ்டமருக்கு அந்த நான் பதிவு பண்ணேன் சரிங்களா. இது எல்லாம் கண்ணாடி, கண்ணாடி மட்டும் தயவு செய்து நாங்கள் அனுப்பவே மாட்டோம். முக்கியமான அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன், தயவு செய்து வந்துட்டு நைட்டு 8 மணியில் இருந்தால் நான் வந்து ஆன்லைன் ஆர்டரே எடுப்பேன் சரிங்களா. பகல் நேரத்தில் நீங்கள் ஃபோன் எடுத்து கேட்கலாம். ஏன்னா சிக்னல் கிடைக்காது. டன்ஸ்படியில் தான் நம்ம கடையில் தான் இருக்கும். நான் வந்து ராமேஸ்வரத்து போய் நடராஜர் இருக்கேன். அங்கே நம்மளுக்கு வீடு இருக்குது. அங்கேயும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஜாமான்லாம் இருக்குது. எல்லாமே லைவாக நீங்கள் வீடியோ கால்லையும் பார்க்கலாம், வாட்ஸ்அப்லேயும் நான் அனுப்புவேன். நைட்டு 8 மணிக்கு நிச்சயமாக, நைட்டு 8 மணிக்கு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் லைனில் வாங்க, எல்லா இமேஜ் அனுப்புவேன். நைட்டே தான் பார்சல் போடுவோம். நைட் பார்சல் போட்டு அது சாப்பிட்டு காலையில் 9 மணிக்கு நம்ம பார்சல் வந்து கோரியல் அனுப்பிச்சிட்டோம். ஒரு நாள் கரெக்டாக இன்றைக்கி நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன், 9 மணிக்கு காலையில் 9 மணிக்கு அனுப்பிச்சா நாளைக்கு நீங்கள் சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம் சரிங்களா. அவ்வளோ ஸ்பீடாக வந்துடும் பார்சல். என்னென்ன வேணுமோ போய் பாருங்க, இந்த மாதிரி பார்சலாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பார்சலாக இருக்கு பாருங்க. இது எல்லாமே உண்மையான நேச்சுரலான செல்லுங்க. இதுக்கு பேர் வந்து கோமஞ்சி. இது ஒயிட்டில் போட்டுங்க, இந்த கோமஞ்சி. இது வந்து பூச்சி போடு, இந்த இலை இலையாக இருக்குதுங்க. அது வந்து காக்கா சிட்டி, இந்த இது பார்த்திங்க மீன மாதிரி பார்த்திங்க. அதுக்கு வந்து கொம்பு சொல்லுவோம், ஊப்பு சொல்லுவோம். ஒவ்வொரு பேர்களுக்கு வந்து நான் நிறையா சொல்லியிருக்கேன். இந்த இதில் இது வந்து ஃபாரின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெள்ளை புறாமட்டை, இந்த பூச்சி கூடு, இது வந்துட்டு சின்ன பூச்சி, இந்த மாதிரி சுட்டிகள் எல்லாமே ரியலான உண்மையான கலர். எது இதில் விடுறது ஆன்லைன் கிடையாது, ஒரிஜினல் கலர் சரிங்களா. இதில் பண்ணியிருக்கிறதுலாம் இந்த ஜூனியர் டைப்பில் பண்ணியிருக்கிறதுலாம் ஃபுல்லாகவே சங்கு சரிங்களா. அந்த நிலமலையில் இருக்கிறதுலாம் ஒயிட் சுட்டி, அந்த நிலமலை காட்டுற பாருங்க, அப்படியே பாருங்க. வீட்டுக்கு போடுங்க கதவுல அந்த நிலமால வந்து சுற்றி கீழே தொங்குறது சங்கு. ஆனால் இந்த ஜூமரில் உள்ளது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே சங்கு தான். இதுதான் ப்ரீமியம் ஐட்டம். இது வந்து வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதில் எல்லா சைஸ் இருக்குது. 350 உங்களுக்கு வந்து 2200 வரைக்கும் இந்த சைஸுகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஹோல்சேல் வேணும் சொன்னால் ஹோல்சேல் கீழே அப்படியே என்ன இருக்குல்ல, கடையில் வந்து நீங்கள் ஹோல்சேலாக ஜாமான் எடுத்துக்கலாம். நம்ம அங்கேயும் நம்ம குரூப் போட்டுருக்கோம். அங்கேயும் நான் வந்து உடனே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன்.